முதலாம் வகுப்பு தமிழ் பக்கம் 29 கோட்டோவியம் எழுத்திற்குரிய படங்களை வரைவேன். அதில் சாயில் ஒரு 5 படங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த பக்கம் 2 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்துக்குரிய என்ன படங்கள் வருமோ அந்த ஒவ்வொரு பக்ஸில் தனித்தனியாக வரையணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஈ கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரையணும், இலை. இலையை வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே வரைஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் ஈ, அந்த எழுத்துக்கு ஈ இருக்குல்ல அதை வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நிரப்பு வேன், எனது விடுபட்ட எழுத்துக்களை வந்து எனது நிரப்பணும். இளநீர், ஈ ல நீ ஈர், இளநீர். ஈச்ச மரம், இறகு, ஈசல். இந்த மாதிரி விடுபட்ட எழுத்துக்களை எழுதிருங்க, அந்த கோட்டில் எழுதிருங்க. சரியா மாணவர்களை, முதலாம் வகுப்பு தமிழ் பக்கம் 30 ஊரலும் மூஞ்சலும். இது என்னது, கதை பேசி மகிழ்வோம். இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன படத்தில் என்ன கொடுத்துருக்கு, வீடு கொடுத்துருக்கு. வீட்டில் வந்து என்னது, துணிக்காய போட்டிருக்காங்க. அதில் வீட்டை சுற்றி மரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் தென்னை மரம் இருக்குது, அதுக்கு கீழே என்னது இளநீராக கிடக்கு. அப்புறம் அந்த மரத்தில் என்னது, அந்த உலக்கையில் ஏறி அந்த பண்ணு என்னது மரத்தில் அந்த இலையை பறிக்கிறா. அப்புறம் ஒரு ஆண் என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வேலைக்கு போகிறாங்க. அப்புறம் அந்த பக்கம் ஒரு ஆணும் பெண்ணும் என்னது விளையாண்டுட்டுருக்காங்க. அந்த மரத்தில் ஊஞ்சல் தொங்குது. ஊஞ்சலில் என்ன பண்ணுவோம் நம்ம, மரத்தில் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோமா, அதுக்காக என்னது அந்த ஊஞ்சல் தொங்குது. இந்த மாதிரி நீங்கள் என்னது படத்தை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி என்னது குட்டியாக வந்து என்னது கதை சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே கதை சொல்லி நீங்கள் என்னது ஹாப்பியாக இருக்கணும். ஓகேவா மாணவர்களே, முதலாம் வகுப்பு தமிழ் பக்கம் 31 பாடலாம் வாங்க. மாணவர்களே, இப்போ இந்த பக்கத்தில் என்னது 2 பாடல்கள் கொடுத்துருக்காங்க, அதை தான் இப்போ நம்ம பாட போகிறோம். பாடலாம் வாங்க. உரலில் எல்லை இடிக்கலாம், உருண்டையாக பிடிக்கலாம், உறவுக்கெல்லாம் கொடுக்கலாம், உற்சாகமாய் உண்ணலாம். அடுத்ததாக ஊர்வலமாய் போகலாம், ஊதாப்பூ பார்க்கலாம், ஊதலூதி மகிழலாம், ஊஞ்சலிலே ஆடலாம். இந்த மாதிரி என்னது நீங்களும் இந்த பாடலை படித்து பார்க்கணும். சரியா மாணவர்களை, அடுத்ததாக விளையாடலாம் வாங்க. ஒரு குழுவாக 2 குழுவாக பிரிஞ்சுக்கிட்டு என்னது விளையாட போகிறீங்க. இப்போது சொல்லில் ஊ இருந்தால் கைத்தட்டும். அந்த குழுவாக பிரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு சொல்லை சொல்லணும். அப்போ அந்த சொல்லை சொல்லும்போது அந்த சொல்லில் ஊ இருந்துச்சுன்னா என்னது கைத்தட்டணும். ஊ இருந்தால் கை தூக்குவோம். ஊவன்னா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், கை தூக்கணும். இந்த மாதிரி நீங்களும் உங்களோட நண்பர்கள் கூட விளையாடி பாருங்கள். அடுத்ததாக ஊ அறிவோம். இப்போ பார்க்க போகிறோம், ஊவில் வர்ற வார்த்தைகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உப்பு, உண்டியல், உருளைக்கிழங்கு, உழவர். அடுத்ததாக ஊ அறிவோம். ஊதல், ஊஞ்சல், ஊறுகாய், ஊசி.